மக்களோட கல்ச்சர், மக்களோட வாழ்க்கை வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள், ஏன் இதுல பூத்துறோம்? இது குறையா? இது நிரப்பது? அதுதான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறக்குறையங்களை விட்டுட்டு போனாங்களா? சூலத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், அதுல என்ன கேட்கிறோம்? ஹிதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழிய காட்டு யா அல்லாஹ், صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يهودிகள், நசராக்கள், கிறிஸ்தவர்கள், அவங்களோட வழி எனக்கு காட்டிடாதே. சும்மா உழம்பிக் கொண்டிருக்கிறோம், கருத்து நிரப்பம் இல்ல, அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற தெளிவு இல்ல, சும்மா சொல்லிக்கொண்டு என்ன பார்க்கலாம், அவங்களோட வழியில தான் போறோம். எங்களை உடல் நட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மக்தூபி அலைஹிம் வல பாலினா தானே. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, விளங்க வேண்டிய காலம். மக்கள் எல்லாம் விளங்க வேண்டும் இல்ல, ஏன் இதை விளங்கலாம்? இதுல மட்டும் சின்ன பிள்ளையா சிங்கத்துல, குடிக்கிறத்துல, உடுக்கிறத்துல, சம்பாதிக்கிறத்துல, வீடு கஷ்டத்துல, வாகனம் வாங்கிறதுல, நல்லத தேடி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி அந்தந்த தேர்தல உள்ளவங்களுக்கு கேட்டு விளக்கம் எடுத்து விஷயத்துல அலசி ஆராய்ஞ்சி நல்லத தெரிவு செய்ய ஏறவேண்டா. ஜீனுடைய விஷயத்துல மட்டும் என்ன வேணும்? அன்றைக்கு இருந்த பாத்தியாத்தான் எத்தகிட்டோன்னு அதே பாத்தியாத்தான் வைத்துக் கொண்டிருக்கு. அதே அத்தகையா திருத்தி கொள்ள எந்த முயற்சியும் இல்லை, விளங்கி கொள்வதற்கு எந்த கவலையும் இல்லை. சரியதை நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்போனும் தொழுக, உங்களோட தொழுகைய திருத்தி முகத்தில் அடிக்கப்படும். கிராமத்துடைய நாடு குறை இல்லாம அதன் சட்டத்திட்டங்களை விளங்காம தொழில் முத்தொல்லின் சொல்லக்கூடியவங்களுக்கு நரகம் என்றான். எந்த சொல்லக்கூடியவங்க? சொல்லுங்க, பொதுப்போக்கு கவலை ஈனம், பொதுப்போக்கு கவலை ஈனம். அப்படியா கொண்ட சொல்லுகிறார்கள்? வெறும் தொழுது போதாது, முறையாக சொல்லணும். அந்த தொழுகான் அல்லாத உதவியை கொண்டு வரும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாத நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில கணவன் கணவன் பொறுப்பை விளங்கும். மனை மக்களோட அன்பா இறக்கமா பாசமா நடக்கிறது, உழைச்சி கொடுக்கிறது இவாதம். மனைவி மக்களுக்கு ஹலாலாக சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு அமல். அதுக்காக மத்த அமல் எல்லாம் மண்ணாக்கி கொண்டு அந்த அமலை மட்டும் செய்யக்கூடாது. சிலவங்க கேட்டா சொல்றாங்க, எந்த கடையால தொலையிலாது, எந்த இந்த ஆபீஸால, எந்த டப்பால எடுத்து தொலையிலாது, தொலையிலாத டப்பையும் தேடி பிடிச்சீங்க. எந்த டப்பால தொலையிலையோ அந்த டப்பே தேவையில்லை. பிசினஸால தொழில கிடைச்சாலும் அந்த பிசினஸே தேவையில்லை. எது ஜீனுக்கு தடையோ அது தேவையில்லை. அது எதா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கொடுமையானதா இருந்தாலும் சரி, இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதைத்தான் சொல்றாரு, யாயும் அம்மாளுக்கும் வலாதுக்கும் இமன் கொண்டவங்களே, கலிமம் கொண்டவங்களே, அல்லாஹ் ஆசிரத்தை நம்பினவங்களே, உங்களோட சொத்து செல்வங்களை, உங்களோட கடை வியாபாரத்தை, உங்களோட மனைவி மக்களை, புள்ள குட்டிகளை தீனுக்கு தடையாக இல்லா அல்லாவை நினைப்பதற்கு, அல்லாத கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையை மட்டும் ஆக்கிக் கொள்ளவான். யார் அப்படி தடையாக்கி கொள்வாங்க? எனக்கு இந்த கடை தடையா இருக்குது, இந்த பொண்டாட்டி புல குட்டி தடையா இருக்கிறாங்க, திருவுலத்துக்கு நல்ல காரியங்களை செய்யறதுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான், அவன்தான் நஷ்டவாதி. யார் துன்யாவை தீனுக்கு தடையா ஆக்கி கொண்டாங்களோ அவங்க நஷ்டவாதிகள். சுருக்கமா சொல்றேன். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, மனைவி மனைவியுடைய பொறுப்பை விளங்கணும். மனைவியுடைய பொறுப்பு என்ன? மனைவியுடைய பொறுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய ஹக்க, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மனைவி செய்யாம அல்லாத கடமைகளை செஞ்ச பெண்ணாக முடியாது. நல்ல தொழுறாமல் செய்யற ஒரு பொண்ணுல, ஆனா கணவன் பொறுப்புகளை ஹக்க நிறைவேற்ற இல்லைன்னா அல்லாத ஹக்க நிறைவேற்றாத பெண்ணாகத்தான் கருதப்படுவார். அல்லாத பொருத்தம் ஒரு பெண்ணுக்கு கணவன் பொருத்தத்துல தான் இருக்கிறேன்.
கணவன் சந்தோஷப்பட்டுட்டார் என்ன அந்த பொங்கல சொற்கவாள் இதெல்லாம் பெண்கள் விளங்கணுமே. நாடகத்தை பார்த்தா விளங்குவாங்களா? இதை விளங்குவாங்களா? நாடகங்கள் என்ன போகுதுன்னா மாப்பிள்ள வச்சு அடக்குறது, மாப்பிள்ளை வச்சு வேலை வாங்குறது, மாப்பிள்ளை வச்சு எங்களை அந்த கண்ட்ரோல் ஆக்குறது. நாடகங்கள் அதுதான் போகுது. இடம் பார்த்து இதுவல்ல இதுதான் இருக்கு. அதனால எங்களுக்கு குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நாங்க பேசணும், கலைக்கணும், ஞாபகப்படுத்தணும் நினைவுட்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ற ஒரு வாழ்க்கை மௌத்துக்கு பின்னாலே இருக்கின்றான். அங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிற வேலை, சொர்க்கத்துல என்ன வேலை, சொல்லுற வேலை இருக்கா, நோம்பு பிடிக்கிற வேலை இருக்கா, பயான் இருக்கா, ஜும்மா இருக்கா, குரான் ஓடணுமா, விக்ரி செய்யணுமா, ஹராமா ஹலாலா, உள்ள எல்லாம் ஹலால், எல்லாம் ஹலால். அங்க அங்க வேலை என்னன்னா சாப்பிடுறதும் குடிக்கிறதும் சுற்றுறதும் திரியதும் தூங்குறதும். மனைவிமார்கள் தாராளமா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். பால் ஆறோடுமா, மது ஆறோடுமா, தேன் ஆறோடுமா, தண்ணீர் ஆறோடுமா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அங்க குடிக்க இருக்கிறோம். இங்க மன்சரிபல் துனியா சிறப்பு ஆகலாம். யார் இங்க மது அருந்துவாங்களோ அவங்களுக்கு அந்த பாத்தியம் அங்க கிடைக்காது என்றாங்க. இங்க நஷ்ட பண்ண அடக்கினோம் என்ன இன்ஷா அல்லாஹ் அங்க பாவம் உயர்ந்த அமைப்புல அனுபவிக்க கிடைக்கும். இங்க நஷ்ட அடக்கணும், ஆசைங்களை கட்டுப்படுத்தணும். செயலே ஒவ்வொரு பெண்ணோட இருக்கத்தான் நினைக்குது. ஆண்கள் தானே, ஆண்களா இருந்தா ஆசை அப்படி போற வாரவள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறார். அனுமதி இல்லை. பார்வையை ஏன் தாழ்த்தணும்? அல்லாவுக்கா ஒரு அழகான பெண் ரோட்ல போக போல என்னோட கண் பார்வை அந்த பெண்ணின் பக்கம் போன உடனே நாங்க அல்லாவுக்காக பார்வையை தாழ்த்தி கொண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது. அந்த முஸ்லிமான மனிதருக்கு இபாதத்துல ருசி அல்லாஹ் கொடுப்பாங்க. இபாதத்துல டேஸ்ட் கிடைக்கும். சாப்பாட்டுல டேஸ்ட் படுகொலைகளுக்கு இபாதத்துல ருசி அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. கண்ண பாதுகாக்கிறதுல தான் இபாதத்துல இன்பம். கண்ணுக்கு விலங்கு என்றதுனால எல்லாத்தையும் பார்க்கல. அதனால எங்களையும் பாதுகாக்கணும், என்னோட மனைவி மக்களையும் பாதுகாக்கணும். அதுக்குத்தான் இந்த பெண்களை மூடுங்க, பெண்களை மறையுங்க, பர்தாக்களை போடுங்க. என்ன ஏன் சொல்லியிருக்கேன்னா இந்த உலகத்திலே இந்த உலக வஸ்துக்கள்ல அல்லாஹால படைக்கப்பட்ட வஸ்துக்கள்ல மிக கவர்ச்சியான ஒரு வஸ்து பெண்கள் என்று சொல்லுங்க. புகாரியுடைய ரிவாயத் நான் சரத்து பாதி விஸ்வேசன் அபர்ற அல்லது விசாரி நினைத்தா இந்த உலகத்தில் நான் விட்டுட்டு போகக்கூடிய பித்துனாக்கள் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய பித்துனாக்கள் பெண்களுடைய பித்துனாவை விட பயங்கரமானது வேறொன்று இல்லை. அதனால இந்த பெண்களுடைய அழக மறைய கணவன் மனைவிய தாராளமா ரசிக்கலாம். எப்படி உதித்து எப்படி உதித்தோடு பார்த்தாலேயோ வேண்டியமாய் ஒரு கணவன் மனைவிய ரசிக்கணும். கணவனுக்காக மனைவி சொன்ன அலங்கரிச்சு காட்டுறதுல அவருக்கு நன்மை கிடைக்கும். ஏற்ற போறதானவனுக்கு அலங்கரிச்சு காட்டுறதுனால பாவம் எழுதப்படும். அழக காட்டணும், யாருக்கு காட்டணும், எங்க காட்டணும், யாருக்கு காட்டினா நன்மை, யாருக்கு காட்டினா பாவம். ரொம்ப தெளிவான விஷயம். இதான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள். அதனால இத விஷயங்கள் நிறைய இருக்கிற ஒரு புத்தகால ஒரு பயான்ல எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி முடிக்கிறாரு. அதனால மாஷா அல்லாஹ் அடிக்கடி நல்ல விஷயங்கள் புத்திமதிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்க ரமலான் வாரத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் அந்த நாள்கள் நெருங்கக்கூடே ரமலானுடைய சிறப்புகளை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி ஆர்வம் ஊட்டுவாங்க. நன்மையை செய்தால் நன்மை சம்பாதிக்கிற சீசன் அது. எப்படி என்னோட வியாபாரங்கள்ல சீசன் வர மாதிரி நன்மை சம்பாதிக்கிறதுக்கு உள்ள சீசன் தான் வரலாம். அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களை தாரன், பெரிய பாக்கியங்களை தாரன், அள்ளி கொற்றான் அந்த ரமலானுடைய மாதத்தை. அதனால சார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ரமலானுடைய மாதத்தை ஒருத்தர் சந்திச்சியும் அந்த ரமலானை கொண்டு அவன் பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளாதவன் நாசமா போட்டுமே தான். இந்த அவ்வளவு நல்ல சான்ஸ் ஒன்று கொடுத்தும் அதை அடைஞ்சு கொள்ள இல்லையா அவனை போல ஒரு துப்பாக்கியசாரி நஷ்டவாதிகாரி
அதனால வேளாண் சோழ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்து எங்களோட வாழ்க்கையை சீராக்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் நாங்க வாழ அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களோட உள்ளங்களை சீராக்கி தருவாயாக. கல்புகளை வெளிச்சமாக்கி தந்தருள்வாயாக. நன்மையான காரியங்களை செய்வதில் இன்பத்தை தந்தருள்வாயாக. பாவமான காரியங்களை வெறுப்பை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கிறையா அல்லா. கடைசி நேரத்திலே களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நீ எங்களை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில நாங்கள் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தின் விஷயங்களை கண்ணியப்படுத்துவாயா. நியாயத்தை ஆமாக்குவாயா. பல கோடி மக்கள் உன்னை விட்டு விட்டு யாரையோ இதையோ வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லா, இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியான உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லா. இந்த அத்தனை கோடி மக்களும் உன்னை ஏற்று உன்னை வணங்கக்கூடியவர்களை ஆக்கி வைப்பாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எத்தனையோ திட்டங்கள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அல்லா, எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும். யா அல்லா, யா அல்லா, எல்லா திட்டத்துக்கும் மேலான திட்டம் போன்றவன் நீட்டான். யா அல்லா, எங்களுக்கு பாதுகாப்பு உன்னுடைய பாதுகாப்பு மட்டும்தான். யா அல்லா, எங்களுக்கு உதவி உன்னுடைய உதவி மட்டும்தான். யா அல்லா, நீ எங்களை கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லையா அல்லா. நீ எங்களை ஒதுக்கினால் எங்களை அரவணைக்க யாரும் இல்லையா அல்லா. நீயே எங்களை பாதுகாப்பாயாக. முடிவுகளை நல்லதாக்கி தருவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.